Hi guys, welcome to Aino Tamil. This is a multi-content channel. Channel you like to subscribe. Cryptocurrency. All of you long live la keta oru vaartha pudupudu investing trends nare YouTube channels paathaachi. Adellaa irukkatum. Cryptocurrency na enna nu theriyuma? Adu eppadi work aagudhunu theriyuma? Adalaa na indha video la pathi therinjikka poringa. First oru basic vishayatha pathi pesuvom. Neenga unga friend ku 500 rupees GPay illa vera edho UPI app use panni money transfer pandringa. Indha transfer oru thar kankanichirukkaanga. அவங்கதான் பேங்க். நீங்க எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் உங்க பேங்க்கு தெரியாம பண்ண முடியாது. இதுக்கு பேரு தான் சென்ட்ரலைஸ்ட் மெத்தட். அது மட்டும் இல்லாம எல்லா டைமும் ஈஸியா மணி டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. சில சமயம் சர்வர் ஸ்லோ ஆயிடும், டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்துடும். அந்த அதோட சேஃப்டி இல்ல, யாராச்சும் ஹேக் பண்ணிடுவாங்க, இல்லனா பெரிய டிரான்சாக்ஷன் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தடையே இருக்கு. இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சொல்லிட்டே போலாம். ஆனா இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா இருக்கிறது தான் கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சி அப்படின்றது பணத்தை எளிதா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய வகையில இருக்க ஒரு விர்ச்சுவல் ஆர் டிஜிட்டல் கரன்சி. இதுக்கு லிமிட் இல்ல, ஈஸியா வெரிஃபை ஆயிடும். எந்த பேங்க் இல்ல ஒரு ஆர்கனைசேஷன் கீழே வேலை செய்யாது. அதாவது டீசென்ட்ரலைஸ்ட். இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க பேங்க் எல்லாமே சென்ட்ரலைஸ்டு. செக்யூரிட்டி திங்ஸ் எல்லாம் சரியா இருந்தாதான் அங்க புது காயினை உருவாக்க முடியும். இன்னைக்கு எக்ஸாம்பிளுக்கு பிட்காயின் எடுத்துக்கலாம். ரொம்ப பாப்புலரான கிரிப்டோ கரன்சினா அது பிட்காயின். ஒருத்தர் 5 பிட்காயின் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க. பேமெண்ட் டீட்டெயில் என்டர் பண்ணதும் அவங்க கிட்ட போதுமான பேலன்ஸ், பாஸ்வேர்ட் அண்ட் அத்தோரைசேஷன் எல்லாம் இருக்கான்னு ஃபியூ செகண்ட்ஸ் செக்கிங் நடக்கும். அப்புறமா பிட்காயின் டிரான்ஸ்பர் ஆயிடும். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்ல, லிமிட் இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா இதுவே நார்மல் ட்ரான்சாக்ஷன்னா சில நொடிகள்ல நடந்தாலும் சார்ஜஸ் புடுங்கிக்கிறாங்க, டிரான்சாக்ஷன் லிமிட் இருக்கு. ஆனா பிட்காயின்ஸ்னு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. எவ்வளவு காயின்ஸ் இருக்கணும் அப்படின்ற ஒரு லிமிட் இருக்கு. அதாவது 21 பில்லியன் பிட்காயின்ஸ் மட்டுமே தான் இருக்க முடியும். இந்த லிமிட்ட ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சிக்கும் வித்தியாசப்படும். இது வரைக்கும் கிரிப்டோ கரன்சினா என்னன்னு பார்த்தாச்சு, அது எப்படி நார்மல் கரன்சில இருந்து டிஃபர் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ ஒரு கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ஷன்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது ஒரு நார்மல் பிட்காயின் டிரான்சாக்ஷன். முதல்ல டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ், அதாவது எவ்வளவு பணம், யாருக்கு, என்ன காரணம், இது மாதிரியான டீடைல் எல்லாம் என்டர் பண்ணப்படும். அடுத்து ஹாஷ் கீ அல்காரிதம்க்கு சென்ட் பண்ணப்படும். இது ரொம்பவே செக்யூரான ஒண்ணு. டெக்னிக்கலா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஆன்லைன் கோர்சஸ் நிறைய இருக்கு, இல்ல கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா யூசரோட பிரைவேட் கீ யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷனை சைன் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாஸ்வேர்ட். இந்த டிஜிட்டலி சைன்ட் அவுட்புட் பாத்தீங்கன்னா பப்ளிக் கீயோட சேர்ந்து வேர்ல்டு ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படும். கடைசியா டிரான்சாக்ஷன் எல்லாம் வெரிஃபை ஆகி பிளாக்ல ஆட் பண்ணிடுவாங்க. இவ்வளவுதான் டிரான்சாக்ஷன் முடிஞ்சது. இப்ப பிளாக்னா என்னன்னு உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி பிளாக் செயின்னா என்ன அப்படின்னு பாக்கலாம். பிளாக் செயின் அப்படின்றது ஒரு லெட்ஜர் புக், கணக்கு நோட்டு தமிழ்ல. அந்த புக்ல யாரெல்லாம் பிட்காயின் இல்ல வேற எந்த டிரான்சாக்ஷன் கிரிப்டோ கரன்சி பண்ணிருக்காங்க, எவ்வளவு பேர் பண்ணிருக்காங்க அப்படின்றத க்ரோனாலஜிக்கல் ஆர்டர்ல ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. இது முழுக்க முழுக்க கிரிப்டோகிராபிகலி சேஃபான ஒண்ணு. அதாவது எதாலையும் ஹேக் பண்ண முடியாது, யாராலையும் ஹேக் பண்ண முடியாது. ஒன்ஸ் ஒரு டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணாலும் அதை டெலிட் பண்ணவோ இல்ல சேஞ்ச் பண்ணவோ முடியாது. அப்படி சேஞ்ச் பண்ணா மொத்த செயினுமே சேஞ்ச் பண்ணி ஆகணும். இது நான் முன்னாடி சொன்ன மாதிரியே டீசென்ட்ரலைஸ்ட். அதாவது யாரும் இதை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, எந்த ஹெட் ஆபீசர்ஸும் இதுக்கு கிடையாது. டிரான்சாக்ஷன் டீடைல்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான் பிளாக். நிறைய பிளாக் சேர்த்தா ஒரு பிளாக் செயின். ஒரு பிட்காயினை நீங்க ரெண்டு முறையில வாங்கலாம். ஒன்னு மணியை கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்கலாம், இன்னொன்னு மைனிங் பண்ணி ரிவார்டா எடுத்துக்கலாம். அவங்கள பிட்காயின் மைனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிட்காயின் டிரான்சாக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். அந்த டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு உதவுறது தான் பிட்காயின் மைனர். அவங்க இல்லைன்னா அந்த டிரான்சாக்ஷனே கம்ப்ளீட் ஆகாது. ஆமாங்க, அவங்க அந்த டிரான்சாக்ஷனை வெரிஃபை பண்ணா மட்டுமே தான் அந்த பிளாக்ல ஆட் ஆகும். பிளாக்ல ஆட் ஆனா மட்டுமே தான் உங்க ஃப்ரெண்டுக்கு பிட்காயின் போய் சேரும். மைனிங்னா சும்மா சாதாரணமா கிடையாதுங்க. ஒரு குட்டி மினி சர்வரே நீங்க நடத்த வேண்டியது இருக்கும். அதோட இது ஒரு மேக்ஸ் பசில சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது இந்த சால்வ் பண்ற மேக்ஸ் பசில் தான் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க். இதை பண்ணா மட்டுமே தான் மைனர்ஸ்க்கு ரிவார்ட் கிடைக்கும், அதோட ஒரு டிரான்சாக்ஷனும் வெரிஃபை ஆகும். பிளாக் செயின் பெருசாக பெருசாக மைனிங்கும் கஷ்டமாகும். அதே மாதிரி அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா சர்வர் கம்ப்யூட்டர்ஸும் தேவைப்படும். கடைசியா எல்லாருக்கும் இருக்க ஒரு டவுட், இந்த ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட் சைட்ஸ் இருக்குல்ல அது எப்படி ஒர்க் பண்ணுது, அதை பத்தி பாக்கலாம். மேஜர் ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க மணி யூஸ் பண்ணி கிரிப்டோ கரன்சி வாங்கணும். அந்த கிரிப்டோ கரன்சி எதுவா வேணா இருக்கலாம், பிட்காயின், இத்தீரியம் அண்ட் இப்ப நிறைய புது கிரிப்டோ கரன்சியும் வந்துட்டு இருக்கு. அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் ஆள் சேர்த்து விடணும், அதாவது ரெஃபரல், அவங்களும் இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும். இப்படி பண்ணா உங்களுக்கு கமிஷன் அண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கு இன்ட்ரெஸ்டும் வரும். எப்படி வருது தெரியுமா? மைனஸ் தான் அதுக்கு காரணம். நீங்க கிரிப்டோ கரன்சி வாங்குறதால அவங்களுக்கு மணி கிடைக்கும். அந்த மணி யூஸ் பண்ணி அவங்க மைனிங்க்கு தேவையான சர்வர்ஸும் இல்ல மற்ற செலவுகளையும் அவங்க பாத்துப்பாங்க. அப்படி மைனிங் பண்ணி ரிவார்டு வரும் இல்லையா, அந்த ரிவார்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண படத்துக்கு எந்த ஷேரோ அதை உங்க அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் நீங்க அந்த பிட்காயின் இல்ல வேற ஏதோ ஒரு கிரிப்டோ கரன்சியை இந்தியன் மணிக்கு நீங்க டிரான்ஸ்பர் பண்ணி உங்க அக்கௌண்ட்ல கொண்டு வந்துடலாம். இப்ப சொன்ன இந்த மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணி இந்த ப்ராசஸ் நடக்கிறதுல இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே கிரிப்டோ கரன்சி பத்தின சின்ன ஒரு இன்ட்ரோ தான்.
உங்களுக்கு இதை பத்தி டீப்பா தெரியணும் அப்படின்னா simplylearn.com இல்ல அவங்களோட யூடியூப் சேனலை விசிட் பண்ணுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அப்புறம் என்ன, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், முடிஞ்சா ஒரு ஷேர். தேங்க்யூ.